பப்ஜி கேமோட ஒரு புது அப்டேட் வெர்ஷன் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. பப்ஜி அந்த ஒரு கேமை பற்றி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா கேமையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கேம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ராஜா மாதிரி இருந்தது எது பார்த்தா கிளாஷ் ஆஃப் கிளான்ற ஒரு கேம் தான். அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பப்ஜின்ற ஒரு விஷயம் வந்தால் இளைஞர்கள் மத்தியில் சரி பெரும் வரவேற்பை ஏற்படுத்தின ஒரு கேம் தான். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில பேரோட வாய்ஸ் சாட்டோட அந்த ஒரு கேம் விளையாடுறதுனால அந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆச்சு. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ 20 சீசனுக்கும் மேலே தொடர்ந்து அப்டேட் மேலே அப்டேட்டாக பப்ஜின்ற நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பப்ஜிக்கு பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் பெரும் லெவலில் ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட சில காரணத்துக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. அதில் பப்ஜியும் போயிடுச்சு தான் சொல்லணும். இருந்தாலும் பப்ஜியை சில பேர் இல்லீகலாக விளையாண்டு தான் இருந்தாங்க. அந்த இல்லீகலாக விளையாண்டவங்க கதை என்னென்னு நம்ம தமிழக மக்களுக்கு அழகாக தெரியும். அந்த வகையில் பப்ஜின்ற ஒரு பிராண்டை தூக்கிட்டு கிராப்டன் சொல்லிட்டு ஒரு புது பேரோட பப்ஜி நிறுவனம் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிச்சு. இப்போ பேட்டில் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பப்ஜின்ற ஒரு கேம் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இன்னும் அதே பேரோட சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற சில பேர் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பப்ஜியை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ பப்ஜி நிறுவனம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்திருக்கு தான் சொல்லிடணும். இந்த மாதிரி செய்தியை கேட்க தொடர்ந்து லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.